தமிழ் உள்ளங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எழுதிட. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது கிளாஸ்மேட் ஸ்மூத்தி. இது ஒரு 50 ருபீஸ் இங்க் பென். கிளாஸ்மேட்டில் ஏற்கனவே 40 ருபீஸ்க்கு ஒரு இங்க் பென் இருக்குது, கிளாஸ்மேட் ஆக்டேன். ஆனால் இந்த பென் ஸ்மூத்தி, இது ரொம்ப தடிமனான பென். அதே நேரத்தில் இதனுடைய இம்ப்ரெஷனும் தடிமனாக இருக்கும், அதாவது ஒரு போல்டு பென்னுன்னு சொல்லலாம், போல்டாக திக்க எழுதுகிற பென்னுன்னு சொல்லலாம். இந்த பென் ஒரு பல்கி ஷார்ட் சைஸ்டு கேட்ரேஜோடு வருது. இந்த பென் ரொம்ப தடிமனாக இருக்கிறனால யாருக்கு இந்த மாதிரி தடிமனாக கிரிப் இருக்கிற பென் பிடிக்குமோ, அது சூட் ஆகுமோ, அவங்க அந்த பென்னை வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் போல்டு நிப், அதாவது ரொம்ப திக்காக எழுதுகிற நிப்புன்றனால யாருடைய ஹேண்ட் ரைட்டிங் அதுக்கு சூட் ஆகுதோ அவங்க அந்த பென் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேக்கேஜில் தான் அது வருது. ரொம்ப திக்காக எழுதுகிற பென், அதே நேரத்தில் போல்டாக இருக்கிற பென், இது ரெண்டு தான் இந்த பென்னுடைய மெயின் ஃபீச்சர். இந்த பாடி டிசைன் பார்த்திங்கன்னா நிறையா பொம்மைகள் போட்டு ஒரு நல்ல கலர்ஃபுல்லான கலர் ரிச்சான பென் மாதிரி இருக்குது. குறிப்பாக சில்ட்ரன்ஸ், சின்ன பிள்ளைங்க அந்த பென் யூஸ் பண்ணி எழுதுனா ஒரு விருப்பத்தோடு எழுதுவாங்க. ஃபஸ்ட் டைம் இங்க் பண்ணி எழுதுறவங்களாம் இதுக்கு வாங்கி கொடுக்கலாம் நம்ம. இந்த பென் இம்ப்ரெஷன் பார்த்திங்கன்னா இதில் பார்க்குற மாதிரி கொஞ்சம் போல்டாகவே இருக்குது, ஸ்லிம்முன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இது பேக் இம்ப்ரெஷன் நிறைய க்ரியேட் ஆகும், ஏன்னா போல்ட் டிப் அப்படின்றனால. இந்த நிப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல பெரிய நிப், நிப்புடைய பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப பெரிய நிப் மாதிரி இருக்குது. நல்ல ஸ்மூத்தாக திக்காக எழுதுகிற பென் வேணுன்றவங்களுக்கு இது ஒரு நல்ல பென், 50 ருபீஸில் கிளாஸ்மேட் கிட்ட இருந்து. இதே நம்ம கேட்ரேஜ் வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். சில பெண்ணில் பார்த்திங்கன்னா மூடியில் வந்து இங்க் ஊற்றலாம், அதாவது டேங்கில் இங்க் ஊற்றலாம். சில பெண்ணில் வந்து அதில் வந்து ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம கவனமாக பார்த்து யூஸ் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.